ஹலோ கிரியேட்டர்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் யூடியூப் சேனலோட அபவுட்டில் எப்படி இந்த மாதிரி சோஷியல் மீடியா லிங்க்ஸை ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அபவுட் பேஜில் மட்டும் அல்ல, உங்கள் சேனலோட பேனர்லையும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணியும் ஆடியன்ஸ் வந்து உங்கள் சோஷியல் மீடியா பேஜை விசிட் பண்ணிக்க முடியும். சோஷியல் மீடியா லிங்க்ஸை இப்படி கொடுக்கறதுனால என்ன யூஸ்னா, உங்கள் ஆடியன்ஸ் வந்து சோஷியல் மீடியாலேயும் போய் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் அல்ல, உங்கள் யூடியூப் சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணீங்கன்னா அதிலிருந்தும் உங்கள் சேனலுக்கு நிறைய டிராஃபிக் கிடைக்கும், வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய யூசர்ஸ் இருக்கு. சரி வாங்க, இப்போ எப்படி நம்ம சேனலில் சோஷியல் மீடியா லிங்க்ஸை ஆட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்து ரைட் சைடில் இருக்கிற இந்த 3 dot ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த டெஸ்க்டாப் சைட்டுங்கிற ஆப்ஷனுக்கு டிக் பண்ணுங்கள். இப்போ இந்த க்ரோம் ப்ரௌசரில் உங்கள் யூடியூப் சேனலோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் சைன்இன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் studio.youtube.com சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். ஒருவேளை வேறு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருந்தால் ரைட் சைடில் இருக்கிற இந்த லோகோவை கிளிக் பண்ணி இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி கரெக்டான சேனலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்லேருந்து நான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் பண்ணி காட்டுறேன். அதை பார்த்து நீங்கள் அப்படியே மொபைலில் பண்ணுங்கள், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ கம்ப்யூட்டர்லேயும் நான் அதே மாதிரி யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணி அதில் என்னோட YT360 சேனலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த லெஃப்ட் சைடு மெனுவில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தால் கஸ்டமைசேஷன் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்து மேலே இருக்கிற இந்த பேசிக் இன்ஃபோங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தால் ஆட் லிங்க்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு லிங்க் டைட்டில் அப்புறம் யூஆர்எல் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. லிங்க் டைட்டிலில் நீங்கள் என்ன டைட்டில் வேணும்னாலும் கொடுக்கலாம், அதுக்கு ரூல்லாம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கொடுக்க போகிறேன், அதனால் லிங்க் டைட்டிலில் இன்ஸ்டாகிராம்னு டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த யூஆர்எல் அட்ரஸ் பாக்ஸில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கை நான் கொடுக்கணும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கை எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி https://instagram.com/ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். மேலே இருக்கிற இந்த நேம் தான் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி, இதை அப்படியே இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷுக்கு அப்புறம் டைப் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜோட யூஆர்எல் அட்ரஸ். அடுத்து நீங்கள் இன்னொரு லிங்க்கை ஆட் பண்ணணும்னா திரும்ப இந்த ஆட் லிங்க்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ லிங்க் டைட்டிலில் நான் ட்விட்டர்னு டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து ட்விட்டர் அக்கௌண்ட்டோட லிங்க்கை எப்படி எடுக்கணும்னா, இதுக்கும் அதே மாதிரி https கொடுத்து twitter.com டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ட்விட்டரோட ப்ரொஃபைல் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த அட்டுக்கப்புறம் இருக்கிற இந்த நேம் தான் உங்கள் ட்விட்டரோட யூசர் நேம், இதை வந்து இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ்க்கு அப்புறம் டைப் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் ட்விட்டரோட லிங்க். அடுத்து என்னோட ஃபேஸ்புக் பேஜை ஆட் பண்ண போகிறேன். அதை பண்ணுறதுக்கு திரும்ப இந்த ஆட் லிங்க்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த லிங்க் டைட்டிலில் ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கை எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ்புக் பேஜை வந்து இந்த மாதிரி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த யூஆர்எல் அட்ரஸ் தான் உங்கள் ஃபேஸ்புக் பேஜோட யூஆர்எல் அட்ரஸ். இதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நீங்கள் எத்தனை லிங்க்ஸை வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸ். நான் வந்து மொத்தமாக இதில் 8 லிங்க்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோட சேனலோட ஜாயின் பட்டன் லிங்க்கை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என்ன லிங்க்கை வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதோட ஆர்டரையும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிங்க்கை டிலீட் பண்ணணும்னா இந்த டிலீட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா லிங்க்ஸ் ஆன் பேனருன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் யூடியூப் சேனலோட ஹோம் பேஜை யாராவது கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணாங்கன்னா அதில் பேனரில் இந்த மாதிரி உங்கள் சோஷியல் மீடியா லிங்க் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த பேனரில் உங்கள் லிங்க்ஸ் வந்து எந்த மாதிரி ஷோ ஆகணும், அதோட ஃபார்மேட் தான் கேட்குறாங்க. லிங்க் வந்து ஒரு லிங்க் ஷோ ஆகணுமா, ரெண்டு லிங்க் ஷோ ஆகணுமா, இல்லை லிங்க்கே ஷோ ஆகக்கூடாதா, அதை பற்றி தான் கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் நன் கொடுத்தீங்கன்னா பேனரில் எந்த லிங்க்குமே ஷோ ஆகாது. அதே நீங்கள் ஃபஸ்ட்டு 1 லிங்க்குன்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க் மட்டும் ஷோ ஆகும். அதாவது நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஃபேஸ்புக் லிங்க், இது மட்டும் பேனரில் ஷோ ஆகும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 லிங்க் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 2 லிங்க் ஷோ ஆகும். இதே மாதிரி மேக்ஸிமம் 5 லிங்க்ஸ் வரைக்கும் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு 5 லிங்க்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்ன ஆகும்னா, நான் ஃபஸ்ட்டு கொடுத்த இந்த 5 லிங்க் மட்டும் என்னோட பேனரில் ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் மேலே இருக்கிற இந்த பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணது வந்து சேவ் ஆகும். இப்போ அடுத்து என்னோட சேனலோட அபவுட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கீழே வந்தால் பாருங்கள், நான்
கொடுத்த சோஷியல் மீடியா லிங்க் வந்து இதுல ஷோ ஆகுது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்னோட சோஷியல் மீடியா பேஜை விசிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல என்னோட சேனலை ஓபன் பண்ணா பேனர்ல பாருங்க, நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் 5 லிங்க் மட்டும் ஷோ ஆகுது. இதை கிளிக் பண்ணியும் என்னோட சோஷியல் மீடியா பேஜை நீங்க விசிட் பண்ண முடியும். ஸோ கைஸ், இந்த மாதிரி ஒரு லிங்காவது உங்க சேனல்ல கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. சோஷியல் மீடியா பேஜ் மூலமா உங்க சேனலோட டிராபிக்கை நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.